ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து மாநிலங்களில் கொரோனாவுடைய தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ இதனால வந்து அந்த கொரோனா பாதிப்பை கருத்தில் கொண்டு பள்ளிகளை மூட ஆளுநருக்கு சுகாதாரத்துறை வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழகத்தில் பள்ளிகள் வந்து மூடப்படுமா, இதை குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்கலாம். ஸோ இது எங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். புதுச்சேரியில் பள்ளிகளை மூட உத்தரவு. புதுச்சேரியில் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் பள்ளிகளை தற்காலிகமாக மூட ஆளுநருக்கு சுகாதாரத்துறை வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை செஞ்சுருக்காங்க. புதுச்சேரி சுகாதாரத்துறை ஆணையர் இந்த பரிந்துரையை வந்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிந்துரை மாதிரி அளிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஆல்ரெடி தமிழகத்தை போலவே வந்து புதுச்சேரியிலையும் கொரோனாவுடைய தாக்கம் வந்து படிப்படியாக வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. இந்த நிலையில் பள்ளிகளை மூடுவதற்கு ஆளுநருக்கு சுகாதாரத்துறை வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை சொல்லியிருக்காங்க, அதை பாருங்க நீங்களே. அண்மை செய்தி, புதுச்சேரியில் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரிப்பதால் பள்ளிகளை தற்காலிகமாக மூட ஆளுநருக்கு சுகாதாரத்துறை பரிந்துரைத்திருக்கிறது. புதுச்சேரியில் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரிப்பதால் பள்ளிகளை தற்காலிகமாக மூடுவதற்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் சுகாதாரத்துறை பரிந்துரை அளித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ரஹ்மான் இணைந்திருக்கிறார். ரஹ்மான், விரிவா சொல்லலாம். லாவண்யா, புதுச்சேரியில் கொரோனா தொற்று என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. அதாவது கடந்த 4 தினங்களிலே 15, 25, 52, இன்று 82, இப்படி தினந்தோறும் அதனுடைய மடங்கு என்பது அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. இந்த நிலையிலே புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையிலே சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளுடைய கூட்டம் நடைபெற்றது. அப்போது இந்த நோயை கட்டுப்படுத்துவது தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அவருடன் விவாதிக்கப்பட்டது. அப்போது சுகாதாரத்துறை சார்பாக பல்வேறு விஷயங்களை ஆளுநருக்கு பரிந்துரை செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே புதுச்சேரி பொறுத்தவரை தற்போது ஆர்டிபிசிஆர் மற்றும் ரேபிட் கிட் மூலம் எடுத்து வருவது தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அதாவது முன்கள பணியாளர்கள் மருத்துவக் கல்லூரியில் புதுச்சேரி கிட்டத்தட்ட 7 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. இதுல கிட்டத்தட்ட 1000 மேற்பட்ட மாணவர்கள் பயில்கின்றார்கள். ஆகவே அந்த மாணவர்களுக்கும் முன்கள பணியாளர்கள் என்ற பட்டியலில் அவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தற்போது தொற்று அதிகரித்து வருவதால் பள்ளிகள் தற்போது இயங்கி வருகின்றது. அதாவது 1 வகுப்பிலிருந்து 12 வகுப்பு வரை அனைத்து பள்ளிகளுமே தற்போது இயங்கி வருகின்றது. இது ஒரு ஆபத்தான ஒரு எச்சரிக்கையாகும். ஆகவே இந்த பள்ளிகளை தற்காலிகமாக மூடுவதற்கு தாங்கள் பரிந்துரை உத்தரவிட வேண்டும் என்பதான ஒரு பரிந்துரை கொடுத்திருக்கிறார்கள். மேலும் தற்போது தேர்தல் நடைபெற்று வருவதால் தேர்தலுக்கு நடக்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள் மற்றும் பரப்புரை கூட்டங்கள் அனைத்திற்கும் வரக்கூடியவர்கள் அனைவருமே முகக்கவசம் அணிந்து வருவதை தேர்தல் துறை பார்வையாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் உறுதி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை தற்போது அவர்களுக்கு பரிந்துரை செய்திருக்கிறார்கள். இதன் மூலம் பள்ளிகளை மூடுவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் தற்போது கல்வித்துறை அதிகாரிகள் மத்தியிலே தற்போது நடைபெற்று வருகின்றது. இதன் பிறகுதான் ஆளுநர் என்ன மாதிரியான முடிவு எடுப்பார் என்று தெரிய வரும். லாவண்யா, புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் அது பார்த்தீங்கன்னா ஒரு தனி மாநிலம். ஸோ அந்த புதுச்சேரியுடைய சுகாதாரத்துறை ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்க, பள்ளிகளை மூடுவது குறித்து ஆளுநருக்கு வந்து ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த புதுச்சேரியுடைய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் வந்து கல்வித்துறை அதிகாரிகளுடன் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடத்திய பிறகு அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுவாங்க, சரிங்களா? இறுதி அறிவிப்பு வந்து அவங்க தான் வெளியிடுவாங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட தமிழகத்தில் மீண்டும் 1000 மேற்பட்ட அந்த கொரோனா கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மீண்டும் ஊரடங்கு குறித்து ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தப்படும் சுகாதாரத்துறையிடம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பாண்டியராஜன் சார் வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாரு. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று 2வது அலை பரவினால் மீண்டும் முழு ஊரடங்கு அமல்படுத்த வாய்ப்பு இருப்பதாக அமைச்சர் பாண்டியராஜன் சார் வந்து சொல்லியிருக்காரு. தொற்று மீண்டும் அதிகரித்து வருவது குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். ஆய்வு முடிவுகள் பொறுத்து மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்துவது குறித்து முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, புதுச்சேரியோட சுகாதாரத்துறை மாணவர்களுக்கு இந்த மாதிரி பள்ளிகளை வந்து மூட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆளுநருக்கு ஒரு பரிந்துரை வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அதிகாரிகளோட ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி புதுச்சேரியில் அந்த பள்ளிகள் குறித்து ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகும். ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சுகாதாரத்துறை வந்து என்ன பரிந்துரை கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.